வணக்கம்களே, இது உங்கள் ராம்டெக் தமிழ், நான் உங்கள் ராமகிருஷ்ணன். இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே தெரியல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் வச்சு கிளிக் பண்ணிங்க, கூட ஒரு பெல் சிம்பிள் ஆல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். என் கூட பேசணும்னு நினைக்கிறவங்க, அப்புறம் வாட்ஸ்அப் சேட் பண்ணுறவங்க, பர்சனலாக வந்து சப்ஸ்கிரைபர்களுக்கு மட்டும் இந்த இது கீழே ஜாயின் பட்டன் இருக்கும், அந்த ஜாயின் பண்ணி கிளிக் பண்ணி மூணு கேட்டகரியாக இருக்கும், அந்த கேட்டகரி நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ள நடந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலேயோ வாட்ஸ்அப்லையோ இல்லை உங்களை ஃபோன் மூலம் காண்டாக்ட் பண்ணுற முடியுமாவோ உங்கள்கிட்ட நான் பேசணும் போலே. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கிற எடிட்டிங் ஆப் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்ட்டூன் இமேஜ் மேக்கர் தான். இந்த மாதிரி கார்ட்டூன் வந்து மேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இன்றைக்கியான வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவை சிம்பிள் தானே நண்பர்களே. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வச்சு கிளிக் பண்ணுங்க, கூட பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஆல் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க நண்பர்களே, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா டெம்ப்ளேட்ஸ் வந்து இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் இதோடைய டெம்ப்ளேட்ஸ்லாம் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான ரெண்டு அப்ளிகேஷன் தேவைப்படுது. டோன் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் வந்து ப்ளே ஸ்டோர் மூலமாக இருக்குது, அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக்சார்ட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது, அதையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமலும் போகலாம். வாங்கினுடைய முத முதல் வந்து பார்த்திங்கன்னா டோன் ஆப்னு ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதோடய அப்ளிகேஷன் வந்து இதுதான். இதோட இன்டர்ஃபேஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இது வந்த உடனே வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்குறோம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாடுறீங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து நிறைய இருக்கும். இது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் வந்து நான் வந்து இப்போ செலக்ட் பண்ணி போகிறேன். அதை வந்து ரெண்டிங் ஆகும், ரெண்டிங் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா யுவர் ட்ராயிங் யுவர் கார்ட்டூன் அப்படின்னு இருக்குது. இது மாதிரியான வந்து ஃபேஸஸ் வந்து எப்படியெல்லாம் மாறி இருக்குது அப்படின்ட்டுலாம் வந்து அது ரெக்கவர் ஆகிட்டு இருக்குது. அந்த ப்ளூ கலரில் வந்து அது டிக்காகி இந்த ஃபுல்லாக அந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய கார்ட்டூன் அந்த ஃபேஸ் வந்து நமக்கு கிடைச்சிடும். அது கிடச்ச பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எப்படி நம்ம மேக் பண்ணுறது, அது பிக்சார்ட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெம்ப்ளேட்ஸில் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து முழுக்க முழுக்க நெட்டு வேணும் நண்பர்களே, நெட் இருந்தால் மட்டும்தான் அந்த கார்ட்டூனுடைய எஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நெட் வந்து இருக்கிற டவர் இருக்கிற ஏரியாவை பார்த்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஏன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடுச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து ஒரு சைடில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருந்துச்சு இல்லைங்களே, அந்த ஏரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ரசம் ஆட் வரும், ஆட் வந்தாலும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஓகே, நமக்கு வந்து இந்த நமக்கு தேவையான இது கிடச்சிருச்சு. என்னென்னா நம்மளுடைய கார்ட்டூன் கிடச்சிருச்சு. இப்போ அது பேக்ரவுண்டு வந்து செட் பண்ணோம். நம்ம எந்த பேக்ரவுண்டு வேணும் அப்படின்ட்டு வச்சு பார்க்கவா உங்களுக்கு நல்லா இருக்கப்போ எந்த பேக்ரவுண்டு வேணுமோ அந்த பேக்ரவுண்டை நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். இது ப்ரைமரி, ஓகே இது ஓகே ஆகிடுத்து. இது நம்ம வந்து அப்ளை அப்படின்னு கொடுத்துருங்க. செகண்ட் த்ரீ ஓகே, எது வேணாம் அப்ளை அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த கீழே சேவுங்கிற ஆப்ஷன் வச்சு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணும் அப்படின்னா இன்னொரு ஃபோட்டோ கூட எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கார்ட்டூன் ஃபோட்டோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ பிக்சார்ட்டில் நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத டேரெக்டாக பார்க்கலாம். வாங்க போகலாம். இப்போ வந்து பிக்சார்ட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளஸ் ஐக்கன் இருக்கு இல்லையா, ப்ளஸ் ஐக்கன் வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் ஏ ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும் ஃபஸ்ட் எடுத்தோடனே, அதை வந்து நீங்கள் எடிட் ஏ ஃபோட்டோவுக்கு வந்து ஒரு லைட்டாக ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்ப்ளேட்ஸ் நிறைய இருக்கும், அதை நீ டவுன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு இல்லையா, அது மூலமா நீங்கள் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம வந்து இப்பொழுது வச்சாச்சு. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இப்போ வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் சொல்ல போகிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமானது, இதை நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த ஒவ்வொரு கொடுத்த உடனே உங்களுக்கு பேக்ரவுண்டு தேவை இல்லைனாலும் நீங்கள் டேரெக்டாக இது ஃபோட்டோவை கிளிக் பண்ணிடுங்க. இது டேரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா
இந்த ஆட் ஃபோட்டோஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆட் ஃபோட்டோஸ் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஆட் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ண உடனே இப்போ அந்த மூணு கலர் பசங்க இருக்காங்க, அந்த மூணு கலரில் அவங்க எந்த ஃபோட்டோஸ் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ரெண்டு எடுத்துக்கிறேன், ரெண்டு எடுத்து ஆட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், எவ்வளோ பெருசுக்கு வேணுமோ அதை அவங்க சைஸ்க்கு வச்சுக்கலாம். இந்த இது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிக் மார்க் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட் அப்படின்னு ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அந்த ஆட் ஃபோட்டோ வச்சு அழுத்திடுங்க. அப்புறம் நம்ம கார்ட்டூன் மேக்கர் மேக் பண்ண இல்லைங்களா, இந்த கார்ட்டூன் மேக்கிங் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கட் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த கட் அவுட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கட் அவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்படியே இது இதுக்கு முன்னாடியே உறைஞ்சி ட்ரா பண்ணிவிட்டு நான் உரையின மாதிரியே ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஏரோ மார்க் வச்சு கிளிக் பண்ணிடுங்க. ஏரோ மார்க் கிளிக் பண்ண உடனே இப்போ நம்ம இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க இல்லையா, கரெக்டாக இது எவ்வளோ ஒரு இது இந்த மாதிரி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, கட் அவுட் பண்ணியாச்சு. இப்போது சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு கரெக்டாக இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. கலர் எதுக்கு தகுந்த கலர் மாதிரி வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இது வச்சுக்கலாம். இது டிக் மார்க் கொடுத்துருங்க. ஓகே, எடுத்து இது வந்து ஓகே. மறுபடியும் வேறு ஏதாவது நம்ம கொடுக்கணும்னா கூட இது ப்ளஸ் வச்சு எழுத்துருங்க. இதை வந்து கிளிக் பண்ணி நம்ம அந்த ஹீரோ மை ஹீரோ அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, அதை நம்ம கொடுத்துருவோம். இது தெரியுதுங்களா, இது கொடுத்தோன்னே இது நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். மறுபடி நீங்களும் இதோட உங்களுடைய ஸ்மால் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்க. மறுபடி இன்னொரு டெம்ப்ளேட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு மறுபடியும் ஆட் ஃபோட்டோஸ் இருக்கு இல்லையா, ஏற்கனவே நம்ம கட் அவுட் கட் கொடுத்துருங்க. மறுபடியும் அதே மாதிரியே டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போது சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சேவ் ஆகிடுச்சிக்கம்னா கேலரியில் போய் சேவ் ஆயிடும். நீங்கள் கேலரியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண எடிட்டிங் எடிட்டிங் வந்து இது வந்து எடிட்டிங் ஆயிரு. இப்படி தான் நம்மளால் இந்த ஃபோட்டோஸ் எப்படி நம்ம எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஃபோட்டோ எடிட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுக்கான நண்பர்கள் அனைவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இது எப்படி எடிட் பண்ணி தருது அப்படின்ட்டு மோஸ்ட்லி ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய நன்றி வணக்கம். அடுத்தோட தகவல்கள் நல்ல ஒரு தகவலாக பார்ப்போம். நன்றி வணக்கம்.